ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது சின் வெப்சீரிஸ்னுடைய வீடியோ மிஷன் தான். இந்த எபிசோடில் பார்க்க போயிடணும். அதற்கு முன்பாக அந்த தரத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட். சின் 2020 ஏப்ரலில் ஆஹா ஓடிடி தளத்தில் வெளியான ஒரு மினி சீரீஸ். இந்த மினி சீரீஸ் வந்து 7 எபிசோடு மொத்தம், ஒரு எபிசோடும் 20 நிமிஷம் ஆக்சுவலி. அதனால் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இதை பார்க்கலாம். ஆஹா ஓடிடி தளத்தில் இது அவைலபிளாக இருக்குது வித் சப்டைட்டிலோட. ரைட். இது வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து என்ன ஜானரில் எடுத்திருக்காங்கன்னா ரொமான்டிக் அண்ட் ட்ரையாங்கிள் லவ் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸ் ரைட். இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் லஸ்ட் இதுதான் வந்து இதில் வந்து ஒன்லைன் வச்சுக்காங்களா. ஸோ இந்த சின் வெப்சீரிஸினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஆனந்த் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு எல்லா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சபலங்களோடு அவர் இருக்கிறார். பெண்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப உழறாள்னு வச்சுக்காங்க. அப்படிப்பட்ட ஆள் அவர். ஆக்சுவலி அவருக்கு வந்து கல்யாணம் நடக்குது. யாரை கல்யாணம் பண்ணுற? நந்திதா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க தான் வந்து தீப்தி சக்தி. அவங்க தான் வந்து நந்திதா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. ரொம்ப அழகுங்க உண்மையிலே. இது இங்கேயே சொல்லிடுறேன், அப்புறம் மறந்துடப்போகிறோம். ஸோ கல்யாணம் பண்ணுறாரு. ஏன் அவ்வளோ அழகுன்னு மாடலாலாம் நடிச்சிருக்காங்க, மாடலாலாம் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ கதையை சொல்லாமல் இங்கேயோ போய்ட்டுருக்கா. ரைட். இந்த மாதிரி வந்து கல்யாணம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து அவங்க வந்து வேணாம், ஏன்னா அவங்க 10வது தான் படிச்சிருக்காங்க. வேணாம் ப்ளீஸ், தயவுசெய்து என்ன இன்னைக்கு வேணாமேன்னும் போது இவர் வந்து அந்த சாந்தி முகூர்த்தம் குச்சி விட்டாங்களா 10:30, அந்த 10:30 வந்து கடகடான வேலை நடக்கணும்ட்டு கடகடன்னு இறங்கி களத்தில் இறங்கிறாரு. முதல் ராத்திரி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பயப்படுற ராத்திரி ஆகிடுது. ஸோ இந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருந்து நீனா அப்படின்ற ஒரு கேரக்டர் வராங்க. அவங்க தான் ஜெனிஃபர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கேருந்து ஊருக்கு வந்ததுமே அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வெல்ஃபேர் அசோசியேஷனில் போய் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நம்ம ஆனந்தராசிரியர். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்கிறது, என்ஜிஓவாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வாங்க ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு யார் கூப்பிட்றா? ஜெனிஃபர் கூப்பிட்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? ஆனந்தும் அங்கே போகிறார். போயிட்டு சரக்கு போடுறாங்க. அவங்க நைட்டிலாம் வராங்க, ஜெலு ஜெலுப்பாக இருக்கான்னு வச்சுக்கோங்களா. அப்போ சரக்குலாம் போட்டுட்டு திடீர்னு கிஸ் அடிச்சுருவாங்க. கிஸ் அடித்து ஒரு கட்டத்துக்கு போகும்போது டமால்டா அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தயவுசெய்து என்னை விட்டுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னும் வந்துரு, கல்யாணம் ஆகிடுச்சு உனக்கு. இவர் என்ன பண்ணுவார்? உடனே வந்து அந்த இடத்த விட்டு போகாமல் அவர் என்ன பண்ணுவார், எனக்கு பரவாயில்ல பரவாயில்லன்னு ஒரு 2-3 வாட்டி வந்து ஒரு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் கெஞ்சுவார். ஆக்சுவலி கெஞ்சுவார். அதுக்கப்புறம் வந்து கோமாக போவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும், எட்ட போயா நீ கல்யாணம் ஆகும், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நவரு அப்படின்னு சொன்னதும் இவர் போயிடுவார்னு வச்சுக்காங்களேன். இப்படியாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்றதும் அதன் பிறகு என்னெல்லாம் நடக்குது இவங்க வாழ்க்கையில், இந்த தம்பதிகள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த வெப்சீரிஸினுடைய கதை. இந்த வெப்சீரிஸினுடைய சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆனந்த் அவர் தான் வந்து திருவிரெட்டி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு உண்மையிலே. கிளைமேக்ஸில் அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், பத்தினி தேவி அப்படின்ற மாதிரி பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், ஆரம்பத்திலே வந்து அவர் வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், முக்கியமாக அந்த ட்ரெயினில் அவர் பொண்ணுக்கு இடம் கொடுக்குறப்ப அவருக்கு காட்டுற பவ்யங்களாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. ஆக்சுவலி இந்த வெப்சீரிஸில் வந்து சில விஷயங்கள் காமிக்கிறாங்க. ஒன்று அவர் வந்து பான் மூவி பார்ப்பார், அப்புறம் வந்து சைட் அடிப்பார், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சம்திங்கில் இது எல்லாங்களும் பண்ணுவாங்க. ஆனால் அவர் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாங்களும் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து என்னால் முடியல அப்படின்னும்பொழுது இவர் வந்து மிருகம் மாதிரி பாய்வார்னு வச்சுக்காங்களேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்களோட நீங்கள் கோத்துக்கலாம், கோர்வையாக அதை பார்த்துக்கலாம்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள். பட் அதே நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களே ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு லவ் அவரோட வந்து, அப்புறம் திடீர்னு பார்த்தா இன்னொரு தாடிகார் வந்துமே, ஐயோ இது யாரா அந்த கடைசியில் பார்த்தா அது அண்ணன் போடுது, ரெண்டு பேரும் தாடியாக இருக்கிறதுனா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஆக்சுவலி. பட் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நம்ம நந்திதா தீபி சாத்தியோட தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போனதோட சரி, அவங்க அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வரவே இல்லை. ஐம் வெரி பேட், ரியலி பேட் அபவுட் தட். ஏன்னோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களும். இப்போ அந்த உனக்குலாம் காசுலாம் சேர்த்து வச்சுருக்காங்க, இனிமேல் எனக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு, அதாவது தயவுசெய்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நீ தயவுசெய்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வீட்டுக்கு வந்துடாதன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போகிறாரு. அந்த சீன் ஒரு சீன் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. இதில் வந்து நம்ம இந்திய திருமண முறையையும் வந்து இங்கே வந்து போகிற போக்கில் வந்து கொஞ்சம் மேட்ரு இருக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு அதிர்ஷ்டசாலியை நான் அப்புறமேட்டா படம் இந்த இதை முடிகிறப்ப சொல்கிறேன், கொஞ்சம் மேட்ரெலாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா இந்த பொண்ணு வந்து சொல்லும், இந்த மாதிரி என்ன இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்பொழுது எல்லாமே வந்து நீ பணிஞ்சு போன்ற மாதிரி, அம்மாவிலேருந்து மாமியார்லேருந்து எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதில் இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்கும், இவங்க நாயகனுடைய அண்ணன் கேரக்டர். இப்போ கூட என்கிட்ட ட்ரை பண்ணும்போது பொண்டாடி கேரக்டர் போலியாக நேரம் உணவுது எனக்கு தெரியும் வாய மூடு அப்படின்ட்டு, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ரெண்டாவது நாள் அந்த பொண்ணு வந்து என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது கூட
இல்லை இல்லை அம்மா வந்து மூணு நாள் கண்டினியூஸாக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்கிறது, அதாவது அதில் அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து இப்படி இருக்குது அப்படின்றதுக்கு வக்கீல் கிட்ட போய் பேசும்பொழுது வக்கீல் கேட்குறப்ப சொல்கிறது தான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பெரும்பாலான இந்திய ஆண்களுடைய மனநிலை இருக்குது அப்படின்றதையும் இந்த இந்த வெப்சீரிஸில் வந்து போகிற போக்கில் அதை சொன்னது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபி வந்து குறிப்பிட்டு சொல்லணும், சிஜா அண்டு அசீம் முகமது ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு அந்த கல்யாணத்துக்கான அந்த ரிச்னஸ் ரொம்ப குவாலிட்டி ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் அதை பண்ணியிருக்கணும், ஆனால் அதை வந்து ஒரு ரிச் ஃப்ரேமாக வந்து அதை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு 360 degree ட்ராலி ஷாட் ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அவருக்கு வந்து நம்ம இந்த நம்ம மனநிலை எப்படி இருக்கும், அதனால் வந்து கேமரா வந்து அவர் இது வரையும் தான் இருந்துச்சுக்கோங்க, அவர் படுக்கல இருக்காரு, கீழே வந்து ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து ஒரு 360 degree வந்து பண்ணும்பொழுது இப்போ அதில் வந்து அவர் நடிக்கணும். ஆக்சுவலி என்னென்னலாம் அவர் வந்து பெட்ரூமில் பண்ணுவாரோ அதெல்லாம் இங்கே வந்து செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், நல்லா பண்ணியிருந்தார். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அதே நேரத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து ரெண்டு பேருமே சரிதான், ரெண்டு பொண்ணுமே ரொம்ப நல்லா இருந்தாங்க, நல்லாவே நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக இந்த போர்ஷன் அப்படியே வந்து உட்டாவாக போகிற அந்த போர்ஷனில் நடிச்ச ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த அவங்க அம்மாவாக ஒரு கேரக்டர் வருவாங்க, அவங்க வந்து அந்த கோபத்தை வந்து அப்படியே கண்ணில் காமிச்சாங்கன்னு வச்சுக்காங்களா, செமையாக பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்னா நம்ம ஆனந்த் நாயகனுடைய அப்பா கேரக்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் கொஞ்சம் கை சுமிலாம் வந்து கொஞ்சம் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அப்பப்போ வந்தார். அவருக்கு அவருக்கு டயலாகும் கிடையாது, அவர் எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு தெரில, ஏதோ எடுத்து எடுத்திருப்பாங்க ஒரு வேளை கட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்காங்களா. இதுதான் மேட்ரு சார், நீங்கள் ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னீங்களா தானே, அதே தான் கொடுத்து வச்ச மனுஷன் யார் இந்த பூமியில் அப்படின்னா நம்ம யார், நம்ம ஹீரோ ஆனந்த் கேரக்டர் பண்ண திருவீர் ரெட்டி தான், சாஞ்சேகர். அதுவும் அந்த தீப் சேட்டி அவங்க மாடல் பாவங்க, திடீர்னு யார்றா அவங்க அப்படின்னு போய் தேடி பார்த்தா டப்புன்னு பெரிய மாடல் அவங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சில டேரிங்கான சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ரெண்டு ஆர்டிஸ்ட்டுமே செமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து வயது வந்தவர்களுக்கான ஒரு வெப்சீரிஸு. ஸோ அந்த வெப்சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, மினி வெப்சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். முக்கியமாக அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது நயனா கேரக்டர் வந்து அந்தாண்ட உட்காந்து சாப்பிடுவாங்க, அவங்க அந்த உட்காந்துருந்த ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. டக்குன்னு இவங்க நயனா அங்கேருந்து இங்கேருந்து தாவி இங்கே வந்து அந்த சாப்பாடு சாப்பிடும்போது இவருக்கு ஒரு பெருமை அதை கண்ணில் காமிச்சிருப்பாரு இந்த ஆனந்த் கேரக்டர், ஐ மீன் திருவேரெட்டி, செமையாக பண்ணியிருந்தார் அது. ஆக்சுவலி அது ஒரு பெருமை இல்லை, அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த வெப்சீரிஸை வந்து நவீன் மேதனன் இயக்கியிருக்கின்றார். இது வந்து சீசன் செகண்ட் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து முடியல, அது கதை தொடரணுன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த செகண்ட் சீசன், நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுறாங்க. இந்த வெப்சீரிஸுக்கு ஜாக்கிசன் மசாலிக்கூடிய மதிப்பெண் 5.25. இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு ஜாலியான ஒரு மனநிலையில் ஒரு பார்க்கக்கூடிய கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கான ஒரு வெப்சீரிஸ் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, இது ஆஹா ஓடிட்டு தரதில் வித்து சப்டைட்டிலோடு இருக்குது 7 episodes. வேற என்ன, மீண்டும் இந்த வெப்சீரிஸ் வந்து எனக்கு அறிமுகப்படுத்திய தம்பி கபிலனுக்கு என்னுடைய நன்றியை அன்பும் சொல்லிக்கிறேன். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்பாக தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா அறிமுகப்படுத்தும் ஜாக்கி சினிமா தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாபாய். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழினி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451, 8825899451 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.